வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் பார்க்க போகிறது டேஸ்டியான க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணுறக்கு காலிஃப்ளவரை எப்படி பொறிச்சு வச்சுருக்குறோம் நல்லா க்ரன்ச்சியாக பொறிச்சு வச்சுருக்கோம் நாங்கள் ஏற்கனவே இதை எப்படி பொறிக்கிறது டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி பொறிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே செஞ்சு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நாங்கள் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் நாங்கள் ஆனியன் மட்டும்தான் சேர்த்துறோம் மற்ற எதுவுமே சேர்த்துல அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனியன் 1 நிமிஷம் போல் ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா காலிஃப்ளவரோட கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம் 1/2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் சாஸ் சேர்த்தி பண்ணுற சில்லி இது 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம் இது ஹோம் மேட் ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஹையில் வச்சு பண்ணுங்கள் சிம்மில் வச்சு பண்ணாதீங்க 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கண்ணீர்னு பொறிச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை உள்ளே சேர்த்திக்கலாம் நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நாங்கள் சேர்த்திருக்கிறது பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை பிடிச்சவங்க எங்கள் டிடி கிச்சனுக்கு லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாவ் நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ